ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சிறுகதை எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு வயதான மேஸ்திரி ஒருவர் தன் பணியில் இருந்து ஓய்வு பெற விரும்பினாராம். இனியாவது தன் குடும்பத்தோட தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேணும் அப்படின்னு அவருடைய எண்ணமாக இருந்தது. அதனால் தன்னுடைய முதலாளியான கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு தன்னுடைய முடிவை அந்த மேஸ்திரி சொன்னார். கான்ட்ராக்டரும் தன்னுடைய நீண்டகால ஊழியர் ஓய்வு பெறுவதில் அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தது. ஆனாலும் சில வினாடிகள் யோசித்த அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரியை பார்த்து, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்ட்டு பணிவோட அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரிக்கிட்ட கேட்டாராம். மேஸ்திரியும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த வீடை கட்டத் தொடங்கினார். மேஸ்திரிக்கு நம்ம தான் ஓய்வு பெற போகிறோமே அப்படின்ற எண்ணம் அவர் ஆள் மனசில் இருந்துட்டு தான் இருந்தது. மேஸ்திரி தான் செய்கிற வேலையில் முழு ஈடுபாடு காட்டாமல் ஏனோ தானோ அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை போட்டு கட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முழு கவனம் இல்லாமல் அந்த வீடை கட்டி முடித்தார். மேஸ்திரி கட்டி முடித்த அந்த வீடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு வடிவமைப்போடு தான் இருந்தது. இதுக்கு மேலே இந்த வீட்டை எப்படி கட்டினா என்ன, நம்ம தான் ஓய்வு பெற போகிறோமே, இந்த வீட்டை ரொம்ப டிசைனாக நேர்த்தியாக கட்டினா மட்டும் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. வீடெல்லாம் முழுமையாக கட்டி முடித்த பிறகு அதை பார்வையிட வந்தார் முதலாளியான அந்த கான்ட்ராக்டர். வாசல்ல நின்றுட்டு வரவேற்ற அந்த மேஸ்திரி கிட்ட சந்தோஷமாக சாவியை எடுத்து நீட்டினார் கான்ட்ராக்டர். இது எங்கள் நிறுவனத்தோட அன்பு பரிசு, இவ்வளவு நாளாக எங்ககிட்ட நீங்கள் வேலை செஞ்சதுக்கான ஒரு சின்ன வெகுமதியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பு பரிசு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரிக்கிட்ட சாவியை நீட்டினார். அந்த சாவியை வாங்கிக்கிட்ட மேஸ்திரியோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஈ ஆடலை. அவர் தன்னுடைய மனசுக்குள்ளே இந்த வீடு நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் பல பல டிசைனில் நல்ல உயர்தரமான பொருளை பயன்படுத்தி அழகாக என் மூளையை கசக்கி நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருப்பேனே, இப்படி நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு அந்த மேஸ்திரி தன்னுடைய மனசுக்குள்ளேயே ரொம்பவே புழுங்கினாராம். நம்ம மனித வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க, நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்றத அறியாமலே பல சந்தர்ப்பங்களில் நம்மளோட திறமையில் கொஞ்சம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பிறகு அப்படி உருவாக்கப்பட்ட அந்த திறமையால் உருவான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை வரும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறோம். நம் வாழ்க்கை அப்படிங்கிற வீட்டில் நாம் தாங்க மேஸ்திரி. அதில் ஒவ்வொரு நாளுமே ஒரு சுவர் எழுப்பிட்டு தான் இருக்கும், ஒரு ஜன்னல் பொருத்துகிறோம், ஒரு ஆணி அடிக்கிறோம். நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உன்னதமாக நம்ம வைப்போம். ஏன்னா எந்த அடி நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆகவே நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் கடைசி நிமிடம் வரை முழு மனதோடும் ஈடுபாட்டுடனும் ஆத்மாத்மாவுடனும் நம்ம செஞ்சோம்னா அதற்கான பலன் நல்லதாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு அழகிய கருத்தை இந்த சிறுகதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.